என்ன சமையலோ, என்ன சமையலோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, ரொம்பவே டிஃப்ரெண்டான சிக்கன் வடை எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டு ஒரு 30 பல் பூண்டு, அதுக்கு ஈக்குவலான இஞ்சி, அப்புறம் போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கணும். எடுத்துட்டு இதை நம்ம அரைச்சிட்டு வந்துட போகிறோம். இந்த மாதிரி அரைச்சிட்டு அதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கிட்டு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டு நம்ம இதை நல்லா கலந்து வச்சுக்க போகிறோம். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சிக்கனை சேர்த்துக்க போகிறோம். இப்போ இந்த சிக்கனுக்குள்ளே அந்த மசாலாலாம் நல்லா சேர்ற மாதிரி நல்லா கலந்து வச்சுக்கணும். இப்போ அடுப்பில் கடாயை வச்சுக்கிட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டு அதில் நம்ம பொடியாக நறுக்கின வெங்காயத்தை சேர்த்துட்டு வதக்கிக்க போகிறோம். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ ஏற்கனவே நம்ம கலந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த மசாலா போட்ட சிக்கனில் அந்த வெங்காயத்தை போட்டுட்டு பச்சை மிளகாய், கொடமிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை, இது எல்லாத்தையுமே பொடியாக நறுக்கி சேர்த்திக்கணும். இப்போ எல்லாத்தையும் நல்லா சேர்த்து கலந்து வச்சுக்கணும். இந்த மாதிரி நல்லா கலந்து வச்சுட்டு நல்லா ஒரு மணி நேரம் நல்லா ஊறட்டும். 1 மணி நேரம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வடையை போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். தவா சூடு என்னதும் நமக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கணும். இப்போ சிக்கன் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வடை மாதிரி தட்டி தவாவில் போட வேண்டியது தான். ஒரு கரண்டி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி தட்டி விட்டிங்கன்னா மெலிசாக நல்லாயிருக்கும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் வேக விட்டு எடுத்துடலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்திருக்கு, இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி போட்டு அதே மாதிரி 3 நிமிஷம் வேக விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் வடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நிஜமாகவே ரொம்ப அருமையான ரெசிபி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.